காயின் எந்த கோயில் கலெக்ஷன் இல்ல பேபி இந்த ஒத்த ரூபா தான் என்னோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ண போறது இனிமேல் நான் போக போறது சிங்கப்பாதையா இல்ல பூ பாதையா அப்படின்ற முடிவெடுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு சரி நீ மாடலேஷன்ன்ற பேர்ல இப்படி மட்டமா பண்ணிட்டு இருக்க இந்த காயின பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது நீ எந்த கோயில பிச்சை எடுத்தன்றதுதானே இல்லடி என் பக்கத்து வீட்டு ஆண்டியோட குழந்தை இந்த காயினை முழுங்கிருச்சு ஐயோ ஆமா அர்ஜென்ட்டுக்கு எந்த டாக்டருமே இல்ல வேற பக்கத்துல அப்போ ஒரு அங்கிள் வந்து அந்த குழந்தைய தலைகீழ புடிச்சு நல்லா குலுக்கி ரைட்ல ஒரு தட்டு லெஃப்ட்ல ஒரு தட்டு தட்டினாரு காயின் வந்து விழுந்துருச்சு எப்படி அவர் வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இன்கம் டாக்ஸ் ஆபீசரா ஆமா ஏன்னா அவங்களுக்கு தானே தெரியும் எங்க தட்டினா எங்க காசு வந்து கொட்டும்ட்டு உன்னை தட்ட போற தட்டுல எங்க இருந்து எது வரப்போதும் தெரியும் ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்